வீட்டுக்கு வந்துடணும் என்னத்தை மறைச்ச? ஒன்றும் இல்லையே. போய் சொல்லாத, ஒழுங்கா சொல்லு என்னத்தை மறைச்ச? பெண்ணை எதுக்கடி மறைச்ச? இல்ல கார்த்திக், நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல சூரியன் எழுதி ரைட் ஹேண்ட்ல வணக்கம்னு எழுதி உன்னை பார்த்து சூரிய வணக்கம்னு சொல்லி இப்படி கை எடுத்து காட்டலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட வச்சு சூரியன் எழுதுவேன், ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட வச்சு எப்படி வணக்கம் எழுதுவேன்? ஆமால அறிவாளி, ஒழுங்கா என்கிட்டயாவது சொல்லியிருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி பாக்குறவங்களையா சர்ப்ரைஸ் பண்ணிருக்கலாம். வழக்கம் போல வாயாலேயே சொல்லு, சூரிய வணக்கம். சூரிய வணக்கம். சரி, இன்னைக்கு எந்த கோவிலுக்கு நம்ம விசிட் பண்ண போறோம்? இது ஐப்பசி மாசம், சிவன் கோவிலுக்கு போறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆமா, திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற முன்னூர் ஆடலீஸ்வரர் கோயில நான் உனக்கு கூட்டி போயிடுறேன். வாப்பலாம். போலாமா? ஆலயங்கள் நம் ஆன்மாவை கரை சேர்க்கும் அற்புத தோணிகள். இன்றைய ஆலய வழிபாட்டில் நாம் தரிசிக்கும் திருக்கோவில் ஸ்ரீ பிரகன்நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருத்தலம் முன்னூர் கிராமம் திண்டிவனம் வட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தாருகாவனம் என்று நான்மறைகள் பூஜிக்கும் முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருத்தலம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் நடைபெறும் அன்னாபிஷேக விழா மிகவும் சிறப்புக்குரியது. வானவன்கான் வானவர்க்கு மேலான கான் தேனவன்கான் தெந்திசை நோக்கினான் கான் திசைக்கு அதிபதியுமானவன் கான் தாருகாவன ரிஷிகள் தரு கழித்தான் கான் குலோத்துங்கன் அன்பிற்கு இசைந்தாடினான் கான் தென்திசையேகாமற் எமை காப்பான் மின்னம்மேய ஸ்ரீ ஆடவல்லீசன் கான் ஸ்ரீ ஆடவல்லீசன் கான் முன்னூர் ஸ்ரீ ஆடவல்லீசன் கான். மனிதனுக்கு இரண்டு விதமான அன்னங்கள் தேவை என்கின்றனர் ஞானிகள். முதல் அன்னம் நம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், பசியை போக்கும் சாப்பாடு அது. இரண்டாவது வகை நம் உயிருக்கு தேவையானது, அதுவே பரம்பொருள் என்னும் அன்னம். சாப்பாட்டை மட்டுமே உட்கொண்டு உலக விஷயங்களில் ஈடுபடுவதை இறைவனே விரும்புவதில்லை. தன்னையும் பக்தி என்னும் கைகொண்டு உண்டு வந்தால், அதாவது வணங்கினால், நமக்குள் பரிசுத்தத்தை அவன் ஏற்படுத்துவான். இதன் மூலம் ஆத்ம அபிவிருத்தி ஏற்படும். அன்ன சூக்தத்தில் உள்ள மந்திரம் அன்னத்தின் தன்மையை எடுத்து சொல்கிறது. ஒருவன் என்னை நிறைய சாப்பிடத் தொடங்கினால் அவனை நான் சாப்பிட்டு விடுவேன் என்கிறது அந்த மந்திரம். கடவுளுக்கு படைத்த பிரசாதமே ஆனாலும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அன்னத்தை கடவுளாக உணர்ந்து அளவாக சாப்பிட வேண்டும். உடல்நிலைக்கேற்ப ஒருவருடைய ஜீரண சக்தி மாறும். அவரவரின் தன்மைக்கேற்ப சாப்பிடுவது மிகவும் அவசியம். இதையேதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அளவாக சாப்பிட்டால் உடலில் வியாதிகள் அணுகாது, ஆரோக்கியம் நிலைத்திருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாம் வாழலாம். அன்னத்தை வீணாக்க கூடாது. காரணம், அது தெய்வஸ்வரூபம். அது தெய்வஸ்வரூபம் என்று மக்களுக்கு உணர்த்தவே ஒவ்வொரு திருக்கோவிலிலும் இந்த அன்னாபிஷேகம் நடத்தப்படுகின்றது. சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் செய்கின்றார்கள். வெள்ளை சோற்றால் அபிஷேகம் செய்து தயிரில் அதை சேர்த்து பிரசாதமாக தருவார்கள். எல்லோருக்கும் படியளப்பவன் இறைவன் என்பதால் மக்களுக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உணவு போய் சேர வேண்டும் என்பதற்காக
நீர்நிலைகளில் கொண்டு போய் இதை கரைப்பார்கள். அது மீன்கள் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு போய் சேரும். அந்த இறை பிரசாதம் அவற்றுக்கு முக்தியை கூட தரலாம். பறவைகளுக்கு கிடைக்கும் வகையிலும் இதை வைப்பதுண்டு. துறவிகள் சாதுர்மாசிய விரதத்தை ஆனி பௌர்ணமியில் துவங்கி ஐப்பசி பௌர்ணமியில் முடிப்பதுண்டு. விரதத்தை முடிக்கும் காலத்தில் எல்லோருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடத்தி அந்த பிரசாதத்தை கொடுக்கும் வழக்கம் வந்திருக்கலாம் என்பது ஒரு கருத்து. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் போன்ற பெரிய கோவில்களில் உள்ள பெரிய லிங்கங்களுக்கு மூட்டை கணக்கிலே சமைத்து அபிஷேகம் செய்வதை காண கண் கோடி வேண்டும். ஓ முன்னூர் முதல்வரே போற்றி, பொன்னூற்று மங்களம் அமர்ந்தாய் போற்றி, அன்பே சிவமாய் ஆனாய் போற்றி, அருளோடு புகழ் தந்து ஆதரிப்பாய் போற்றி, அருட்பெரும் ஜோதி ஆனாய் போற்றி, அறம் காத்தாருக்கு அருளினை போற்றி, அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் போற்றி, அதிசயம் அநேகம் அமைந்தவனை போற்றி, அண்ணாமலையின் வடிவே போற்றி, அம்மையே அப்பா கோப்பிலாமணியே போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. அருணாச்சலமாய் ஆனாய் போற்றி, அண்டினோர் பாவம் அறுப்பவனே போற்றி, அருட்கடாட்சம் நிறைந்தவனே போற்றி, அரு உருவாய் விளங்கும் ஈஷா போற்றி, அபிஷேக பிரியனே போற்றி போற்றி, அம்மையுடன் காட்சியளித்தாய் போற்றி, அன்பர்க்கு அருளாட்சி செய்வாய் போற்றி, அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி, அகார புகார மகாரம் ஆனாய் போற்றி, ஆடல் அரசனே அருள்வாய் போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. ஆனந்த நடனம் ஆடினாய் போற்றி, ஆயுள் வளர்த்து அருள்வாய் போற்றி, ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி, ஆரா அமுதே அருளே போற்றி, ஆரங்கனால் வேதம் ஆனாய் போற்றி, இடரினை களையும் ஈஷா போற்றி, இன்றெனக்கு அமுது ஆனாய் போற்றி, இப்பிறவி இடுக்கண் களைவாய் போற்றி, ஈசான்யலிங்கமாய் அருள்வாய் போற்றி, உருவாகி என்னை படைத்தாய் போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. உமையொரு பாகம் ஆனாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே பொழிந்தாய் போற்றி, ஊராகி நின்ற உலகே போற்றி, என் சிந்தை நீங்காத இறைவா போற்றி, எண்ணும்
எழுத்தும் சொல்லானாய் போற்றி, எக்காலமும் அருள்வாய் போற்றி, யமபயம் நீக்குபவனே போற்றி, என் திசைகளுக்கு அதிபதியை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகாந்த வடிவாய் நின்றாய் போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. ஐயனை மகனை பெற்றாய் போற்றி, ஒய்மானாட்டின் குறைவாய் போற்றி, ஓங்காரத்தின் பொருளை புகந்தனை போற்றி, ஔஷதமாய் நோய் தீர்ப்பவனை போற்றி, கண்ணை விட்டு அகலாத கருணை மூர்த்தியை போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கருணை ஊற்றின் வெளிப்பாடு போற்றி, கங்கையை சடையில் வைத்தாய் போற்றி, கல்வி செல்வம் எல்லாம் தரும் அருளாளனே போற்றி, கண்ணப்பன் தொழுத கருணா போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. கதிர் ஒளி சுடர் காட்சி அளித்தாய் போற்றி, காலத்தை வென்ற கலை செல்வா போற்றி, குலோ தூங்கல் அன்பிற்கு இசைந்தாடினாய் போற்றி, கானத்தை மெச்சி ஆடினாய் போற்றி, கானகம் இருந்து காத்தாய் போற்றி, சகல செல்வங்களும் அளிப்பாய் போற்றி, சஞ்சலங்கள் தீர்ப்பவனே போற்றி, சலங்கை ஒலியின் நாதமானாய் போற்றி, சம்புவராயர் பூஜித்த சங்கரா போற்றி, சித்தர்கள் போற்றிய செல்வா போற்றி, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா எங்கள் ஆடவல்லீஸ்வரா, ஆடவல்லீஸ்வரா முன்னூர் ஆடவல்லீஸ்வரா. நவகிரகங்களில் நன்மை பயப்பதில் ஈடிணையற்ற கிரகமாக விளங்குவது பிரகஸ்பதி என்னும் குரு. தான் இழந்த தவ வலிமையை தவமியற்றி திரும்ப பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலமாகும். இதனால் சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக இன்றும் விளங்குகின்றது இந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திலே அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் தென் திசை நோக்கி எழுந்தருளியிருப்பது அரிய திருக்கோலமாகும். ஜாதகத்தில் எட்டாம் இடமாகிய ஸ்தானத்திற்கு தோஷம் இருப்பவர்களும் தீராத நோயினால் அவதிப்படுபவர்களும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட அவர்களது இன்னல்கள் தீரும். பூவுலகின் கைலை என்றும் தென் திருக்கைலாயம் என்றும் பூஜிக்கப்படும் இந்த திருத்தலத்தில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை காண்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இறைவனுக்கு அபிஷேகம் செய்வித்த அன்னத்தை பிரசாதமாக உண்பதால் நம்மை பிடித்த நோய்கள் விலகும். அன்னத்வேஷம், அதாவது உணவு உண்ண முடியாத நிலையில் உள்ளவர்களுக்கும் நோய் தீர்ந்து நலம் உண்டாகும். ஸ்ரீ ஆடவல்லீஸ்வர பெருமானுக்கு அன்னாபிஷேக பூஜை முடிந்ததும் லிங்க திருமேனியில் உள்ள அன்னத்தை முதலில் இங்குள்ள
சக்தி வாய்ந்த பிரம்ம தீர்த்தத்தில் கரைக்கின்றார்கள். இதனால் பிரம்ம தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக போற்றி பூஜிக்கப்படுகின்றது. மீதமுள்ள அன்னத்தை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த பிரசாதத்தை சாப்பிட நோய் நொடிகள் விலகுவதாகவும் சாப்பிட்டவர்களின் இல்லங்களில் ஐஸ்வர்யங்கள் பெருகுவதாகவும் வியாபாரம் மற்றும் விளைநிலங்களின் விளைச்சல் பெருகி குபேர சம்பத்து கிடைப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு அன்னமுமே லிங்க வடிவில் ஈசனின் பிரசாதமாக காட்சி தருவதால் எல்லா நாட்களிலும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை தந்து இந்த திருத்தல எம்பிரானின் பிரசாதத்தை உண்பதால் பல அரிய நோய்கள் குணமாகும். இத்தகைய சிறப்பு மிக்க ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலிலே நடைபெறும் அன்னாபிஷேக திருவிழாவிற்கு வந்து இங்கு கிடைக்கும் அன்னத்தை பிரசாதமாக உண்பவர்களுக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த குடும்பத்திற்கே அன்னத்திற்கு என்றைக்கும் பஞ்சம் வராது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முன்னூர் வாருங்கள், முன்னுக்கு வருவீர்கள். ஆலய வழிபாடு மற்றும் ஒரு திருத்தலத்துடன் மேலும் வளரும். சன் டிவியில்